அறியாமைக்கு காரணம் எது என்பதை பற்றி ஐயா அவர்கள் விளக்கம் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். அச்சியா, இயற்கையா, சேர்க்கையா, அது பலகீனமா இல்ல அறியாமையா, அது சிறப்பானா? கூற்று யமன். நமக்கு யமனா இருப்பது அறியாமை. அறியாமைக்கு காரணம் உடம்புதான். இந்த உடம்புக்கு காரணம் எல்லாம் உள்ள இயற்கை தான். எல்லாம் உள்ள இயற்கைக்கு காரணம் பதில் தேவையில்லை, அதுக்கு பதில் இருக்காது. சரி, எல்லா வேலை இயற்கையை தான் காரணம். அது என்ன செய்கிறான்? ஒரு இயக்கத்தில் இயக்கத்திலிருந்து ஒரு இயக்கம் நடந்துக்குது, ஒரு இயக்கத்தை உண்டு பண்ணுது. ஆரம்ப காலத்தில் ஒரு இயக்கத்தை உண்டு, ஒரு இயக்கம் திடீரென்று ஒரு மாற்றம் ஏற்பட்டது. எல்லா ஜீவராசிகளும் ஜீவராசிகளும் தோன்றியது, தோன்றியது வாழ்கின்றது, அழிந்து போகுது. இதை ஞானிகள் என்ன செய்கிறார்கள்? அந்த அழிவை நிறுத்தி விடுகிறான். அந்த அழிவை நிறுத்தினால் அதான் நீத்து போதல், நீத்து போச்சு. அப்போ என்ன செய்கிறான்? இந்த உடம்பு உணர்ச்சியற்ற உடம்பாக ஆக வேண்டும். அதுக்கு அந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். வேறு வேறு உருவம், வேறு வேறு இயற்கை, நூறு நூறு ஆயிரம் இயல்பன் ஆகிய இருக்கு இயற்கையை. இந்த வேறு இயற்கை, வேறு வேறு உருவம், வேறு வேறு இயற்கையாக அறிந்து அந்த இயற்கையின் கூறுபாடு தான் உடம்பு. எல்லாம் உள்ள இயற்கையின் கூறுபாடே உடம்பு. அது ஆணாகவும் பெண்ணாகவும், பல்வேறு ஜீவராசிகளாகவும், பல்வேறு தாவரங்களாகவும், பல்வேறு குணாதிசயமாகவும் இருக்குது. அதான் நூறு நூறாய் எல்வினதாகினார். இதை அறியாமல் ஒருவன் நீத்தார் பெருமை வெல்ல முடியாது. அப்போ வெல்லுவதற்கு நீத்தார் அதான் பெருமை, யாராலும் வெல்ல முடியாது. பசியை வெல்லுவானோ, காமத்தை வெல்லுவானோ, முதுமையை வெல்லுவானோ, இறப்பை வெல்லுவானோ, யாரை வெல்ல முடியும்? அறியாமை நீக்கிக் கொள்வானோ? ஒன்றும் செய்ய முடியாது. மரணத்தை வெல்ல முடியாத ஒன்று. வென்றவனுடைய பெருமைதான் உயர்ந்தது என்பதுதான் நீத்தார் பெருமைன்னு சொல்வான். இந்த நான்கு பாடல் அதில் கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல், இந்த நான்கும் பாயிர கருத்து பாயிரங்கள். இந்த நான்கு அதிகாரத்தையும் யார் ஒருவன் படிக்கின்றானோ, படித்து அதை உண்மை தெரிகின்றதோ, அவன் நிச்சயம் நீத்தார் பெருமைக்குரியவனாகிறான். 1330 பாயிரத்தினோடு பகிர்ந்த பின், பாயிரத்தினோடு பகிர்ந்த பின் பூயருத்தர் வாயிற்கு நூலளவோ மண்ணும் தமிழ் போல வராகி இருக்க விட்டுக்கலான். பாயிரத்தினோடு பகிர்தல், 1000 என்பது எதுகைக்காகவும் வரலாம். பாயிரத்தினோடு பகிர்ந்த பின், பாயிரம் என்பது கடல். இந்த நான்கு அதிகாரம் கடல். இந்த அதிகாரத்துடைய இயல்பு இயற்கையின் இயல்பு, இயற்கையால் தோற்றுவிக்கப்பட்ட உயிரினங்கள் இயல்பு, எல்லாவற்றையும் சுருக்கமாக மலைக்கு உள்ள காரணம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.